வணக்கம். நாங்கள் கடலூர் அரசு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். 2013 தன்னாட்சி நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வந்த எங்கள் கல்லூரி அன்று முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் அரசுடைமையாக்கப்பட்டது. இருந்த போதிலும் எங்கள் கல்லூரியில் பல ஆண்டுகளாக தனியார் கல்லூரிகளுக்கு நிகரான கட்டணமே வசூலிக்கப்பட்டு வந்தது. இதை எதிர்த்து பல போராட்டங்கள் நிகழ்ந்தன. இந்நிலையில் 2020 டிசம்பர் மாதம் நாங்கள் தொடங்கிய காலவரையற்ற போராட்டத்தால் தமிழக அரசு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முதல் அரசாணையான GO 16 2021 ஜனவரி மாதம் 27 வெளியிட்டது. அதன்படி உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கி வந்த எங்கள் கல்லூரி சுகாதாரத்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1, 2021 எங்கள் கல்லூரியில் தற்போது பயிலும் மற்றும் இனிவரும் மாணவர்களுக்கும் அரசு கட்டணமே என்று நிர்ணயித்து உறுதியளிக்கும் விதமாக அரசாணை GO 45 வெளியிடப்பட்டது. மேலும் ராஜா முத்தையா மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரி கடலூர் அரசு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரியாக பெயர் மாற்றப்பட்டது. எதிர்பாரா விதமாக 8 இடைவெளியில் உயர்கல்வித்துறை அரசு வாயிலாக GO 45 புறம்பாக அரசாணை GO 204 வெளியிட்டது. இந்த அரசாணையில் தற்போது பயிலும் மாணவர்களுக்கு தனியார் கட்டணமே பொருந்தும் என்றும் இனிவரும் மாணவர்களுக்கு மட்டுமே அரசு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சுகாதாரத்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்ட எங்கள் கல்லூரிக்கு உயர்கல்வித்துறை தான் கட்டணம் நிர்ணயிப்பதா? ஒரே கல்லூரியில் 2 கட்டணங்கள் சாத்தியமா? செவிகொடு அரசே, செவிகொடு.